மாணவி புதுநகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடிவுடையம்மன் நகர் மகாலட்சுமி நகர் பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மேலும் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகமாகி அதிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இந்த நிலையில் பூண்டி ஏரியிலிருந்து முப்பதாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆறு வழியாக வரக்கூடிய நீர் மணலி புதுநகரில் உள்ள மணலி சடையங்குப்பம் பகுதிக்குட்பட்ட வடிவுடையம்மன் நகர் ஜெனிஃபர் நகர் மகாலட்சுமி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்தது இதனால் ஏராளமான குடியிருப்புகளில் வசித்த பொதுமக்களை மாநகராட்சி தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அங்கிருந்து அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட வடிவுடையம்மன் நகர் மகாலட்சுமி நகர் பகுதியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு தெருவில் சூழ்ந்துள்ள மழைநீரில் நடந்து சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்டு தனியார் பள்ளியில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அப்போது சென்னை மாநகர ஆணையர் சந்தீப் பேடி அமைச்சர்கள் கே என் நேரு பி கே சேகர்பாபு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சனம் கே பி சங்கர் உட்பட பலர் உடனிருந்தனர்